வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உலக அளவில் நடக்கும் ஆயுத விற்பனைகள் தொடர்பான விவரங்களை ஒவ்வொரு ஆண்டும் வெளியிட்டு வரும் அமைப்பு ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் எந்த நாடு எந்த நாட்டுக்கு ஆயுதம் விற்கிறது என்ற தகவல்களையும் வெளியிடும். அவர்கள் வெளியிட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் சமீப காலமாக இஸ்ரேல் தயாரிக்கும் ஆயுதங்கள் மற்றும் இராணுவ சாதனங்களை அதிக அளவில் வாங்கும் நாடு எது தெரியுமா? இந்தியாதான். அதாவது இஸ்ரேலின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளர் இந்தியா. இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே உள்ள இராணுவ சாதன தொடர்புகள் இஸ்ரேலிய நிறுவனங்களிடமிருந்து இந்தியா ஆயுதங்களை வாங்குகிறது என்ற வலிமையான ஆயுத வர்த்தகத்தை விட ஆழமானது. இந்தியாவும் இஸ்ரேலும் பலவிதமான ஆயுதங்கள் மற்றும் இராணுவ சாதனங்கள் மற்றும் ஆளற்ற விமானங்களை இணைந்தே தயாரிக்கின்றன. இஸ்ரேலின் முக்கியமான ஆளற்ற விமான தயாரிப்பு நிறுவனம் ஐஏஐ இந்தியாவின் எச்ஏஎல் உட்பட பல நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை செய்து ஆளற்ற விமானங்களை இந்தியாவில் தயாரிக்கிறது. 2017 இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இஸ்ரேலிய பயணத்தின் பின் இந்தியாவின் எல்காம் சிஸ்டம்ஸ் மற்றும் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் நிறுவனங்களுடன் ஐஏஐ இஸ்ரேலிய நிறுவனம் ஒப்பந்தங்களை செய்து இந்தியாவில் ஆளற்ற விமான தயாரிப்பில் இறங்கியது. இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் எச்ஏஎல் நிறுவனம் இஸ்ரேலின் ஐஏஐ நிறுவனத்துடன் மிக முக்கியமான ஒப்பந்தம் ஒன்றை செய்தது. அந்த ஒப்பந்தம் பயணிகள் விமானங்களை மாற்றியமைத்து இராணுவ தேவைக்காக வானில் வைத்து எரிபொருள் நிரப்பும் டேங்கர் விமானங்களாக மாற்றுவது. இந்த மாற்றல் விஷயத்தில் இஸ்ரேல் நீண்டகால அனுபவம் கொண்டது. இஸ்ரேலிய விமானப்படைக்கு இப்போது வானில் வைத்து எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் எல்லாமே போயிங் 707 பயணிகள் விமானத்தை எரிபொருள் நிரப்பும் விமானமாக மாற்றியமைக்கப்பட்ட விமானங்கள் தான். இந்திய எல்லைகளில் சீனா ஆயிரக்கணக்கான துருப்புகளை நகர்த்தி அங்கு நிரந்தர கட்டமைப்புகளை அமைக்க தொடங்கிய போது இந்திய எல்லைக்கு வெளியே திபெத் தன்னாட்சி பிராந்தியத்தில் என்ன நடக்கிறது என்ற தகவல்களை திரட்டுவதற்காக 4 ஆளற்ற விமானங்கள் வாங்குவதாக திட்டமிடப்பட்டது. அப்போது இந்தியா தேர்ந்தெடுத்தது இஸ்ரேலிய தயாரிப்பு ஹெரோன் ஆளற்ற விமானங்களை தான். ஆர்மீனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் 2020 நடந்த யுத்தத்தில் அசர்பைஜானுக்கு வெற்றி கிடைத்தது ஆளற்ற விமானங்களின் பயன்பாட்டில்தான். அதன்பின் இப்போது நடைபெறும் யுத்தங்களில் ஆளற்ற விமானங்களின் பயன்பாடு கிட்டத்தட்ட அத்தியாவசியம் என்ற அளவுக்கு போயுள்ளது. ஒரு காலத்தில் தகவல்களை சேகரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஆளற்ற விமானங்கள் இப்போது ஆளற்ற தாக்குதல் விமானங்களாக பயன்படுத்தப்படுகின்றன. ஆயுதங்கள் பொருத்தப்பட்ட தாக்குதல் ஆளற்ற விமானங்களை தயாரிப்பதில் இஸ்ரேலுக்கு நீண்ட கால அனுபவம் உள்ளது. இதுவரை இந்தியா பயன்படுத்தி வந்த பெரும்பாலான ஆளற்ற விமானங்கள் ஆளற்ற தாக்குதல் விமானங்கள் அல்ல, தகவல் சேகரிக்கும் விமானங்கள் தான். இப்போது இந்திய இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையின் பாவனையில் உள்ள தகவல் சேகரிப்பு ஆளற்ற விமானங்களை ஆளற்ற தாக்குதல் விமானங்களாக மாற்றும் முயற்சியில் இந்தியா இறங்கியுள்ளது. இந்த முயற்சியில் அதிகளவு இந்தியாவுக்கு உதவுவதும் இஸ்ரேல் தான். ஆளற்ற விமானங்களை அதிகம் பயன்படுத்துவது என்ற முடிவை இந்திய பாதுகாப்பு அமைச்சு எடுத்தது 1999 கார்கில் யுத்தத்தின் பின்னர் தான். ஆனால் இஸ்ரேலோ 1970களில் இருந்தே ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தும் நாடாக இருக்கிறது. 1973 அரபு நாடுகளுடன் இஸ்ரேல் நடத்திய யுத்தத்தில் இஸ்ரேல் வெற்றி பெற்றது என்ற போதிலும் கடும் இழப்புகளை சந்தித்து தான் அந்த வெற்றியை பெற முடிந்தது. அப்போதுதான் ஆளற்ற விமானங்களின் அவசியம் இஸ்ரேலுக்கு தெரிய வந்தது. இஸ்ரேலின் முதலாவது ஆளற்ற விமானம் ஸ்கவுட் என்ற பெயரில் 1979 பாவனைக்கு வந்தது. கருப்பு வெள்ளை புகைப்படங்களை எடுக்கும் கேமராவுடன் பறந்த இஸ்ரேலிய ஆளற்ற விமானங்கள் இப்போது 40 பின் மிகப்பெரிய தொழில்நுட்ப ரீதியான வளர்ச்சியினை பெற்றுள்ளன. ஆரம்பத்தில் சோவியத் யூனியன், பின்னர் ரஷ்யாவிடம் ஆயுதங்கள் விஷயத்தில் அதிகம் தங்கியிருந்த இந்தியா சமீப காலமாக அமெரிக்கா, பிரான்ஸ் உட்பட மேலை நாடுகளுடன் ஆயுதங்கள் வாங்கும் ஒப்பந்தங்களை செய்துள்ளது. இப்போது இந்தியாவிடம் உள்ள அதிகுச்ச விமானங்கள், அதிகுச்ச ஆளற்ற விமானங்கள், கப்பல்கள் எதுவுமே ரஷ்ய தயாரிப்புகள் அல்ல. அவை அனைத்துமே மேலை நாடுகளோடு தொடர்பு பட்டவைதான். ஆளற்ற விமானங்களின் விஷயத்தில் இந்திய கடற்படை அமெரிக்க தயாரிப்பு MQ-9B ஆளற்ற விமானங்களை இயக்குகிறது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை ஆளற்ற விமானங்களின் விஷயத்தில் அவர்கள் தமது தொழில்நுட்பத்தை வேறு நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதில்லை. இஸ்ரேலுக்கோ தமது விமான தொழில்நுட்பத்தை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்வதில் எந்த சிக்கலும் கிடையாது. அதனால் இனிவரும் காலங்களில் இந்தியாவின் ஆளற்ற விமான தயாரிப்புகளில் இஸ்ரேலுக்கு தான் பெரும் பங்கு இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம்.